ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்ட்டு. முதல்ல பீர்க்கங்காயை தூளை சீவிக்கணும். அது எப்படி சீவுறாங்களோ காட்டுறாங்க பாருங்கள். அதே மாதிரி சீவிக்கணும். சீவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண பீர்க்கங்காயை போட்டு வதக்கணும். சிறிது உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும் காய். மஞ்சள் தூள் போட்டுக்கணும். நன்றாக வதக்கிய பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயை கழுவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு சீரகம் போடணும். இப்போ கடுகு சீரகம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு நன்றாக வதக்கி கொள்ளவும். கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கணும். தக்காளி கட் பண்ண தக்காளியும் போட்டுக்கணும். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி கலருக்கு துருவிய சீரகம், கொஞ்சம் சீரகத்தூள், வதக்கிய காயை போட்டு கலக்கி கொள்ள வேண்டும். கலந்துட்டு இது வந்து முந்திரியும் தேங்காயும் அரைச்சிடணும். தேவையான அளவு நீர் சேர்த்துக்கணும். அரைச்ச விழுதை